வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து லாஜிக் கேட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட்ஸ் ஒரு அவுட்புட் இருக்கும். அவுட்புட்டை ஒய்னு சொல்லுவோம், இன்புட்டை ஏபின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? அதில் அப்போ அந்த ரெட் கலர் ஒயர் வந்து ஒரு இன்புட்னா, இன்னொரு அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து அது வந்து இன்னொரு இன்புட், அது ஏஎன்பின்னு பார்க்கலாம். சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒத்த ஒயர் இதுதான், அது வந்து உங்களுக்கு அவுட்புட், சரிங்களா? இப்போ எந்த கேட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்புட்டை கொடுங்க, ஏஏ ஏயோட பிஏ பியோட கொடுங்க, அவுட்புட்டை எடுத்து திரும்ப அந்த ஒயரில் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ அந்த ஸ்விட்சஸில் நீங்கள் இன்புட் ஸ்டேட் வச்சு பாருங்கள், ஆன் பண்ணிவிட்டு இப்போ 00 ஸ்டேட் இருக்குது. அப்போ அது ஆண்ட் கேட்டு, மல்டிப்ளை ஆகும், அப்போ அவுட்புட் 0 வரும், ரைட்டுங்களா? 00 அவுட்புட் பாருங்கள், 0 வந்திருக்குங்களா? இப்போ அதே மாதிரி ஒரு வேறு ஒன்றுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 அங்கே 5 தெரியும், 1 1 into 1 வரும், இங்கே பார்க்கலாம் மல்டிப்ளேஷனில் பாருங்கள், 5 சரியாயிடுச்சா? அப்போ இந்த மாதிரி ஆன் கேட்டு என்னுடைய ட்ரூத் டேபிளை நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கிட்டு. ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டா? அப்போ செஞ்சு தான் அதை ரீடிங் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் அதை வந்து சாதாரணமாக படிச்சுட்டே கூட நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள் இப்போ அதே ஆர் கேட்டில் செக் பண்ணுறோம். ஆர் கேட்லேயும் அதே மாதிரி ரெண்டு எத்தனை இன்புட்ஸோ அத்தனை இன்புட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அதனுடைய அவுட்புட்ஸை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா? 505 பார்த்தீங்களா, ஆட் அடிஷன் 555, அதாவது 5 இங்கே 1 அப்படி நீங்கள் எடுத்துக்கணும். அதில் எத்தனை வோல்ட் வருதோ அது மேக்ஸிமம் காட்டும். அதை நீங்கள் 5 எடுத்துடாதீங்க, 1 எடுக்கணும். இப்போ நாட் கேட்டுக்கு ஒரே ஒரு இன்புட் தான், அப்போ அதை எப்படி செக் பண்ணணும்? அதில் பாருங்கள், அங்கே 1 வச்சுருக்கோம், அவுட்புட் 0 இருக்கும் பாருங்கள், 0 வச்சா 1 வரும். எஸ் இதுதான் நாட் கேட்டினுடைய ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதணும். ஸோ வாங்க, இப்போ இதை எப்படி நம்ம வந்து ரீடிங் எழுதலாம்? இப்போ நமக்கு கிட்டே வேண்டாம், ஆக்சுவலாக கிட்டு இல்லாமலே பேசிக் லாஜிக்ஸ் இருந்தால் இந்த ட்ரூத் டேபிள்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம், ரைட் தானா? அப்போ இங்கே பாருங்கள், முதல் கேட்டு ஆரோ டைப்பில் இருந்தால் அது ஆர், ஆரை வந்து ப்ளஸ்ஸோட நின்று டினோட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும், அது ஆண்டுமோ இந்த டிஏ டாட்டுன்னு ஞாபகிச்சுக்காங்க. அப்போ இது பைனரி அடிஷன்ஸ், அப்படியே ஆட் பண்ணணும். அப்போ 1 1 2 வராது, அது 1 தான், ஆன் ஸ்டேட் பைனரி அடிஷனில். இதுவும் 1, இதுவும் 1, இது 0. இது ஆர் கேட்கான ட்ரூத் டேபிள். ஆண்டு போனீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணணும், 1 0 0 0, சரிங்களா? இப்போ நாட்டுங்கிறது என்ன? இது நாட் கேட், ஆக்சுவலாக இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது நேர் எதிர்மாறாக இருக்கும், 1 கொடுத்தா 0, 0 கொடுத்தா 1, ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் 3 கேட் இருக்குது, அது எப்படி? இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது, ரைட்டுங்களா? அதனால தான் இந்த ஆரையும் நாட்டையும், இந்த நாட்டில் வர்ற அந்த பபுள் தான் இது முன்னாடி இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதான்னு பாருங்கள். ஆரில் ஒரு பபுள் வந்தால் அது நார், அப்போ இதில் நாட் கேட்டும் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் இல்லை, இந்த கேட்டை அப்படியே மாற்றி எழுதுங்க. இந்த கேட்டை மாற்றி எழுதுனா எப்படி எழுதணும்? 1 இருக்கிற இடத்துலலாம் 0 போட்டுடணும், 0 0 0 1. அதே மாதிரி ஆண்டுக்கும் நேண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த ஆண்டோட நாட் கேட் இணைஞ்சிருக்கும் இதில். அப்போ இந்த ட்ரூத் டேபிளை அப்படி மாற்றி எழுதணும். இதை மாற்றி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 0 1 1 1. கடைசியாக எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ங்கிற கேட்டு, இது ஏ என் சர்க்கிள் ப்ளஸ் பின்னு சொல்லுவோம், அல்லது இதுக்கான விரிவாக்கம் வந்து ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ரெண்டு இன்புட்ஸ் ஒன்றுக்கொன்று மாறி இருந்தால், காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்ஸ் வரும். ரெண்டும் ஆன் ஆனாலும் வராது, ஆஃப் ஆனாலும் வராது, ரைட் தானா? எஸ் ஜஸ்ட் லைக் யுவர் டூ வே சுவிச், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டூ வே சுவிச் மாதிரி. இதுதான் என்னுடைய ட்ரூ டேபிள்ஸ். இதை எழுதுறதுக்கு தான் ஆக்சுவலாக அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கிட்டு. இதை செஞ்சு தான் எழுதணும்ட்டு இல்லை, நீங்களாக எழுதிடலாம், ரைட்? இப்போ நீங்கள் இதை எப்படி எக்ஸாமில் எழுதணுங்கிறத நம்ம ஸ்க்ரால் பண்ணுறோம், நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதணும், அதுக்கு மேலே ஒரு பின் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அது சில ஊரில் வந்து எழுத சொல்லுவாங்க, சிலர் வேண்டான்னு சொல்லுவாங்க. அது பேஸ்ட் ஆன் நீட், உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இங்கே மார்க் அலாட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஃபார்முலாவுக்கு 2 மார்க்கு, அப்புறம் ப்ரொசீஜரை பொறுத்தவரையில் உங்களுக்கு 3 மார்க் வரும். அப்புறம் வந்து நீங்கள் அந்தந்த லாஜிக்கல் சிம்பிள், அதாவது ஆர் கேட்னா அந்த ஆரோ மாதிரி போட்டுட்டு அதுக்கான ட்ரூத் டேபிள்ஸ், இப்படி நீங்கள் மொத்தம் அந்த 6 எழுதணும். அது டேபுலேஷன் சொல்லுவோம், அதுக்கு 5 மார்க்கு. அப்புறம் கேல்குலேஷன், இதில் நீங்கள் எடுத்து எழுதுறது கேல்குலேஷன்,
இந்த ஃபைனலாக உங்களுக்கு கால்குலேஷன் ரைட்டிங்கில் ஸ்க்ரீனில் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 4 மார்க்கு, ரிசல்ட்டுக்கு 1 மார்க்கு, சரிங்களா, மொத்தமாக 15 மார்க்கு. இதை இப்படி தான் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும், ரைட்டானா? தேங்க்யூ வெரி மச்.